Hi friends, welcome to Vellur Green Garden. இன்னைக்கு நம்ம வேலூர் கிரீன் கார்டன்ல மினியேச்சர் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து லிட்டில் ஃபிஷ் ஃப்ரை. எங்கக்கிட்டே இருக்க கொஞ்சோண்டு சொப்பு வச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் சும்மா ஃபன்னாக ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். இதெல்லாம் என் பையனோட விளையாட்டு சம்மந்தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாங்கள் வீட்டுக்காக வாங்கின ஃபிஷ்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம். குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். குக்கிங் எப்படி வரும்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளோர், மிளகாத்தூள், உப்பு, அதிகமாக காற்று அடிச்சுட்டே இருந்தது. அடுப்பு வேறு அடிக்கடி ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி விட்டு மீன் நல்லா பெசரி ஊற வச்சிடலாம். என் கூட ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. என்னோட பையன் கிரிதரன், என்னோட நாத்தனார் பொண்ணு லத்திகா. அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பு மேஜிக்காக ஜீபும்பா மாதிரி ஆஃப் ஆகுது, அதுவே எரியுது. காற்று ஓவராக இருந்ததுங்க, அதனால தான் அது ஸ்டெடியாக எரியல, ஆஃப் ஆகி எரிஞ்சுது. ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சின்ன டாங் வச்சு திருப்பி விட்டேன். அதுக்கே கையில் அனல் அடிக்குது. இப்போ என் பையன் எரிய வைக்க வந்திருக்கான். பக்கத்தில் ஒரு குட்டி பூனை வேற அந்த ஃபிஷ்ஷையே பார்த்துட்ருக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு காவலே அந்த பூனை சின்ன வயசில் விளையாடினது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு மாடியிலேயே செடிங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் பண்ணது ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ என் பையனோட சேர்ந்து அதே விளையாட்டு சாமான் வச்சு விளையாடுறேன் நான். எம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நல்லக்கா ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் இப்போவே சாப்பிடணும்னு கேட்குறான்.
இருடா வீடியோவில் காட்டிட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கேட்கல. அவன் ரொம்ப ஈகராக இருக்கான். வீடியோ எடுத்துடலாம், அவன் முகம் தெரியற மாதிரி காட்டு. ஒழுங்கு அடக்கு உடக்கமா உட்காரணும் சரியா? அம்மா வந்து சீச்சி ஊட்டி இருக்கும்போது அம்மன் உட்காந்துருக்கணும். அக்கா கையில வந்து போயிருக்கோம். காற்று அடிக்கும் போதெல்லாம் அடுப்பு அணைஞ்சு அடைஞ்சு எரியுதுங்க. லாஸ்ட் மீன் உடைஞ்சிடுச்சு.